Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் யூஸிங் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர், நம்ம ஒரு கால்குலேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம், நார்மல் கால்குலேட்டர்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உள்ள ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லாகவே பண்ணுங்கள் அப்படின்னு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸிங் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்க. இப்போ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நமக்கு என்னென்ன வரும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், வரிசை எல்லாமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹெட்டர் ஃபைல் இன்புட் பண்ணிக்கிறேன். நம்ம சயின்டிஃபிக் வேணும் அப்படின்னா எல்லாமே மேத்தமெட்டிக்கல் தான், சைன் காசு எல்லாமே வரணும். ஸோ மேத் டாட் ஹச்ங்கிற ஹெட்டர் ஃபைல் இம்போர்ட் பண்ணியாச்சு. வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வேணுங்கிறது சாய்ஸ் ஐஏபிஆர்இஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஃப்ளோட் எக்ஸ்ஒய் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டூ வைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டூ வைல் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ரன் பண்ணுற மாதிரி செலக்ட் ஒரு ஆப்ஷன் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் வரும், இல்லைனா ஒன் வந்து அடிஷன், டூ சப்ட்ராக்ஷன், த்ரீ மல்டிபிளிகேஷன், ஃபோர் டிவிஷன், ஃபைவ் ஸ்கொயர் ரூட், சிக்ஸ் வந்து எனது எக்ஸ் பவர் ஒய், செவன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, எயிட் வந்து எக்ஸ் பவர் த்ரீ, நைன் வந்து எனது ஒன் பை எக்ஸ், டென் வந்து எக்ஸ் பவர் ஒன் பை ஒய், ஓகே, லெவன் வந்து எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ, அது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இல்லை டுவெல் வந்து டென் டு த பவர் ஆஃப் எக்ஸ், தேர்ட்டீன் வந்து ஃபேக்டோரியல், ஃபோர்டீன் ஃபங்க்ஷன் வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன், ஃபிஃப்டீன் வந்து லாக் டென் எக்ஸ், சிக்ஸ்டீன் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர், செவன்டீன் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டென் எக்ஸ், கொசைன் எக்ஸ், டுவெண்ட்டி ஒன் வந்து கார்டெக்ஸ், செகண்ட் எக்ஸ், டுவெண்ட்டி டூ ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு சாய்ஸ் வந்து என்னென்னா, இல்லை நான் என்ன செலக்ட் ஒரு ஆப்ரேஷன் ஜீரோன்னு கொடுத்தா எக்ஸிட் ஆகும், ஒன்னுன்னு கொடுத்தா அடிஷன் பண்ணும், டூனா சப்ட்ராக்ஷன் கொடுக்கும், டுவெண்ட்டி டூன்னு கொடுத்தா சீக்கன் எக்ஸ் கண்டுபிடிக்கும், ஓகே. இது வந்து டூ டூ வைல நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்ல வந்து என்டர் வர் சாய்ஸும் கொடுக்குறோம். சாய்ஸை வந்து நீங்கள் சிஹெச்ங்கிற வேரியபிளில் வாங்குகிறோம், ஓகே. இப்போ த சாய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் எக்ஸிட் ஆயிரு, ஜீரோங்கிற ஆட்டோமேட்டிக்கான எந்த ஆப்ரேஷன் பண்ண வேணால் எக்ஸிட் ஆயிரும் கொடுத்துறோம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கேட்குன்னு பாருங்கள். செலக்ட் ஒரு ஆப்ஷன் ஜீரோ ஃபார் எக்ஸிட், அந்த டுவெல் ஆப்ஷன்ஸ் நமக்கு நீங்கள் பிரிண்ட் ஆஃபில் கொடுத்ததுனால அந்த டுவெல் டுவெண்ட்டி டூ ஃபங்க்ஷன்ஸுமே க்ளீனாக லிஸ்ட் அவுட் பண்ணிடும். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் கேட்கும், அந்த சாய்ஸ் பேஸ் பண்ணி ஒன் ஒன் பையாக நமக்கு ரன் பண்ணலாம், ஓகே. இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்க்குறீங்க, சாய்ஸ் வந்து நம்ம சுவிச்சு சிஹெச்னு கொடுத்தாச்சு. அப்போ சுவிச்சு கேஸில் போடுறோம், கேஸ் ஈக்குவல் டு ஒன், கேஸ் ஈக்குவல் டு ஒன்னா பிரிண்ட் ஆஃப்ல வந்து என்டர் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் வாங்குகிறோம், என்டர் ஒய் வேல்யூ ஒய், ரிசல்ட்டுங்கிறது என்ன பண்ணுறீங்க ரெண்டையும் சம் பண்ணுறோம். கேஸ் ஒன்றுக்கு நமக்கு அடிஷன் சொல்லியாச்சு, ஸோ எக்ஸ் வந்து டென், ஒய் வந்து டுவெண்ட்டின்னு, அது ரிசல்ட் வந்து தேர்ட்டி. நான் வந்து எல்லாமே ஃப்ளோட்டாக வாங்கியிருக்கேன், ஓகேனது, எக்ஸும் ஃப்ளோட்டு, ஒய்யும் ஃப்ளோட்டு, ரிசல்ட்டும் ஃப்ளோட், ஆட்டோமேட்டிக்காக தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோஸ் வருது. ஸோ சுவிச் கேஸில் வந்து கேஸ் முடிஞ்சு நம்ம பிரேக் பண்ணிடுவோம். அப்புறம் கேஸ் டூ வந்து சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷனாக சேம் எக்ஸ் ஒய் வாங்குகிறோம், ரிசல்ட் சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து டென், ஒய் வந்து டுவெண்ட்டி, டென் மைனஸ் டுவெண்ட்டி எனது மைனஸ் டென் சொல்லி மைனஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோஸ் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கேஸ் த்ரீ, கேஸ் த்ரீ வந்து மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷனானது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ இன்புட் வாங்கணும், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, பிரிண்ட் ஆஃபில் ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டென் டுவெண்ட்டின்னு கொடுக்குறேன், எக்ஸ் டென், ஒய் டுவெண்ட்டி, ஸோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஆப்ஷன் வந்து நமக்கு டிவிஷன், ஸோ எக்ஸ் ஒய் வாங்குறீங்க, எக்ஸ் டிவைட் பை ஒய் நடந்துக்கு, ரிசல்ட்டில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸ் வந்து டென் கொடுக்குறேன், ஒய் வந்து டுவெண்ட்டி கொடுக்குறேன், டென் டிவைட் பை டுவெண்ட்டி வந்து பாயிண்ட் ஃபைவ், ஸோ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஃபைவ் ஜீரோஸ் இருக்குது, ஓகே. இது ஃபஸ்ட்டு ஃபோர் வந்து நமக்கு சிம்பிள் தான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டுங்கிற எனக்கு பில்டின் ஃபங்க்ஷன், என்டர் எக்ஸ் வேல்யூ எக்ஸை வாங்கிறோம், ரிசல்ட் சீக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ் சீக்குவல் டு ஃபார்ட்டி நைன் கொடுக்குறேன், பர்சன்டேஜ் எஃப்ல கொடுத்தான ஃபார்ட்டி நைனோட ஸ்கொயர் ரூட் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஆப்ரேஷன் பாருங்கள், பவர் ஆப்ரேட்டர். ஸோ என்டர் எக்ஸ் அண்டு என்டர் ஒய் வேல்யூ கொடுத்தாச்சு, பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்னா மீனிங்னா எக்ஸ் பவர் ஒய், எக்ஸ் பவர் ஒய். அப்போ நான் இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், டென் கொடுத்துருக்கேன், ஒய்யோட வேல்யூ ஃபோர் கொடுத்துருக்கேன், டென் டு த பவர் ஆஃப் ஃபோர்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக டென் தௌசண்ட் பிரிண்ட் ஆகும், அந்த ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டென் தௌசண்ட், அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் சிக்ஸ் டெசிமல் பாயிண்ட், ஸோ ஃப்ளோட்டாக இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் செவன்த் கேஸ், செவன்த் கேஸ் வந்து பவர் ஆஃப் எக்ஸ் கமா டூ, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் பவர் டூ பார்ப்பீங்களா, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ். அப்போ எக்ஸுங்கிற ஒரு இன்புட் வாங்கினா போதும், அந்த எக்ஸோட பவர் டூ கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்க. நான் எக்ஸோட வேல்யூ லெவன் கொடுத்துருக்கேன், லெவன் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஒன், ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் எக்ஸ் கமா த்ரீ, அப்போ எக்ஸ் பவர் த்ரீ கால்குலேட் பண்ணலாம். அப்போ வந்து இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு இன்புட் மட்டும் போதும், எக்ஸுங்கிற இன்புட் வாங்குகிறேன், அப்புறம் டி தட் இஸ் பில்டின் ஃபங்க்ஷன் பவர் ஆஃப் எக்ஸ் கமா த்ரீன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் கமா த்ரீனா எக்ஸ் பவர் த்ரீ கால்குலேட் பண்ணும், நான் என்ன இன்புட் கொடுக்குறேன், த்ரீன்னு கொடுத்துருக்கேன். அப்போ த்ரீ பவர் த்ரீ, த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோஸ் நமக்கு பிரிண்ட் ஆகுது, ஸோ ஃப்ளோட்டில் இருக்குது, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் ஒன் நைன்த் ஆப்ஷன், சாய்ஸ் ஈக்குவல் டு நைன் ஆகுது. சாய்ஸ் ஈக்குவல் டு நைன் ஆச்சுன்னா என்ன ஆப்ரேஷன் பாருங்கள், ஒன் பை எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது, ஒன் பை எக்ஸ். அப்போ ஒன் பை எக்ஸை கால்குலேட் பண்ணால் பவர் ஆஃப் பவர்னு போட்டு எக்ஸ் கமா மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கலாம். அப்போ மீனிங் வந்து ஒன் பை எக்ஸுங்கிற மீனிங், ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸோட இன்புட்டை வாங்குறேன், பவர் ஆஃப் எக்ஸ் கமா மைனஸ் ஒன், அந்த வர ரிசல்ட்டை ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். நான் டென் எக்ஸ் வந்து டென் கொடுத்துருக்கேன், ஸோ ஒன் பை டென் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் ஒன், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் ஒன் டென்த் எக்ஸைஸ், டென்த்து சாய்ஸ் கொடுக்குறீங்க, சாய்ஸ் ஈக்குவல் டு டென், சாய்ஸ் ஈக்குவல் டு டென் ஆச்சு அப்படின்னா இதோட ஆப்ரேஷன் பாருங்கள், பவர் ஆஃப்
x power 1 by y x power 1 by y so இந்த பவர் கால்குலேட் பண்ண அப்படிங்கறோம் அப்ப நான் என்டர் x வேல்யூ வேணும் y வேல்யூ வேணும் x பவர் 1 by y னு கொடுத்துறோம் அப்ப x ஓட வேல்யூ இன்புட் வேணும் y ஓட இன்புட் வேணும் நான் x என்ன கொடுத்துறேன் 16 கொடுத்துறேன் y ஓட வேல்யூ வந்து 4 கொடுத்துறேன் அப்ப 16 பவர் 1 by 4 சோ அதுல 4 ல ஒரு பார்ட் அப்ப 16 ல 4 ல ஒரு பார்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த 16 ல வந்து தட் இஸ் 3 பண்ண 8 4 அப்புறம் 2 சோ ஆன்சர் வந்து 2.60 வந்து நீங்க பிரிண்ட் பண்ணும் போது ரிசல்ட் அந்த ஃப்ளோட்ல பிரிண்ட் பண்றேன் 2 க்கு அப்புறம் அந்த 6 டெசிமல் பாயிண்ட் பிரிண்ட் ஆகுது தி நெக்ஸ்ட் ஒன் 10 க்கு சாய்ஸ் ஈக்குவல் டு 11 choice equal to 11 அப்படினா power of x comma 1 by y அப்ப இந்த 1 by y என்னன்னா எனக்கு வந்து x power 1 by 3 சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கியூபிக் ரூட் கண்டுபிடிப்போம்ல அந்த கான்செப்ட் ஓகே சோ என்ன பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா x மட்டும் வாங்கிட்டா போகுது y க்கு பதிலா நான் 3 நான் உள்ளே அசைன் பண்ணிட்டேன் பவர் ஆஃப் x கமா 1 பை y இப்போ நான் 27 கொடுத்தனா 27 ஓட கியூபிக் ரூட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 3 அப்படிங்கற ஆன்சர் வரும் சோ பிரிண்ட் பண்ணும்போது 3.60 பிரிண்ட் ஆகுது ஃப்ளோட் வேல்யூ அப்ப நெக்ஸ்ட் 10 டு தி பவர் கால்குலேட் பண்ணுமா சோ 10 ஸ்கொயர் அப்படியே 10 டு தி பவர் கால்குலேட் பண்ணா பண்ணிக்கலாம் சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா சேம் பவர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப பவர் ஆஃப் 10 கமா x அப்ப ஒரு இன்புட் மட்டும் வாங்கினா போது x வாங்கிட்டு பவர் ஆஃப் 10 கமா x ரிசல்ட் வந்து எங்க ஸ்டோர் பண்ற ரிசல்ட் ஸ்டோர் பண்றோம் ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்றோம் அப்ப வந்து ஆட்டோமேட்டிக் x வந்து நான் 3 னு கொடுக்கேன் அப்ப 3 னு கொடுத்தா 10 டு தி பவர் ஆஃப் 3 வந்து நமக்கு ஆன்சர் வந்து 1000.60 டிஸ்ப்ளே ஆகுது சோ கேஸ் 12 அப்ப நெக்ஸ்ட் வந்து கேஸ் 13 கேஸ் 13 பார்த்தா ஃபேக்டோரியல் நம்பர் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும் x மட்டும் வாங்குறோம் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 i ஈக்குவல் டு 1 ல இருந்து i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x i பிளஸ் பிளஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன் டைம் போகிறீங்க ஸோ ஃபைனலாக என்ன ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டு நமக்கு ஃபேக்டோரியல் ரிசல்ட் வந்து அங்கே ஸ்டோர் ஆகும் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணது ஃபேக்டோரியல் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் x இஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன் ஸோ 5 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 வந்து 120 ஆன்சர் ஸோ கேஸ் நெக்ஸ்ட் வந்து கேஸ் வந்து 14 கேஸ் 14 என்னென்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறேன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கானது ரெண்டு இன்புட் வாங்குறீங்க எக்ஸ் ஒய் இன்புட் வாங்குறோம் எக்ஸ் இன்புட் அண்ட் ஒய் இன்புட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இது வந்து ஆட்டோமேட்டிக்கானது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 100 போட்டிங்கன்னா அது பர்சன்டேஜாக கால்குலேட் ஆகும் நீங்கள் பிரிண்ட் பண்ண பாருங்கள் இப்போ லைட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 0.2F கொடுத்துருக்கோம் ஸோ 0.2F மீனிங் என்ன கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ரெண்டு டெசிமல் பாயிண்ட் மட்டும் போதும் அப்படிங்கிறோம் நான் 10 20 கொடுக்குறேன் ஸோ 200 டிவைட் பை 100 வந்து 2 ஸோ 2.00 வருது ஓகே இது வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் த நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க லாக் பேஸ் 10 லாக் பேஸ் 10 நமக்கு தெரியும் பில்ட் இன் ஃபங்க்ஷன் வந்து லாக் 10 அப்படிங்கிறது அப்போ எக்ஸுங்கிற ஒரு இன்புட் வாங்கினா போதும் அந்த இன்புட் நான் எக்ஸோட வேல்யூ வந்து நான் 1000 கொடுக்குறேன் ஸோ லாக் 10000 கொடுத்து ஆன்சர் வந்து 3 பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த 0.2F கொடுத்துக்கோம் ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒன்லி 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்கானது மாடுலஸ் ஆப்ரேட்டர் மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க மாடுலஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நமக்கு வந்து என்ன இன்புட் வேணும்னா இன்டிஜர் இன்புட் தான் வேணும் ஸோ அதனால் ஏபின்னு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதில் பர்சன்டேஜ் ஜியில் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ பர்சன்டேஜ் ஜியில் வந்து அட்ரஸ் ஆஃப் பின்னு வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஏ மாடுலஸ் பி இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ மாடுலஸ் பி ஈக்குவல் ஆர்இஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டுங்கிற ஆல்ரெடி ஃப்ளோட் வேரியபிள் இங்கே ஆர்இஎஸ்ங்கிற ஆட்டோமேட்டிக் இன்டிஜர் வேரியபிள் ஸோ ஆட்டோமேட்டிக்கான ஏ மாடுலஸ் பி அப்போ ரிமைண்டர் வேல்யூ எங்கள் ஸ்டோர் ஆகும் அதை பிரிண்ட் பண்ணுறோம் ரன் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக 25 எக்ஸோட வேல்யூ 25 சாரி ஏக்கு எக்ஸு கிடையாது என்டர் ஏ வேல்யூ 25 என்டர் பி வேல்யூ 4 ஸோ 25 டிவைட் பை 4 மாடுலஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக 6 × 4 = 24 ரிமைண்டர் 1 ஸோ ரிமைண்டர் ரிசல்ட் ஆர்டிமேட்டி ரிசல்ட் வந்து 1 அப்படிங்கிற பிரிண்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் 17 பார்க்கும்போது சைன் தீட்டா பார்க்குறீங்க சைன் தீட்டா கொடுக்கும்போது நார்மலாக நம்ம சைன் இதில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரேடியன்ட் வேல்யூ தான் கொடுப்போம் பட் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோடிங்கில் வந்து சிம்பிளானது நீங்கள் டிகிரியாகவே கொடுங்க ப்ரோக்ராமே ஆட்டோமேட்டிக்காக நாங்களே ப்ரோக்ராம் ரைட் பண்ணியாச்சு ரேடியண்ட்டை கன்வெர்ட் பண்ணி சைனை கால்குலேட் பண்ண அப்படின்னு சொல்லியாச்சு நான் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் இன்ட் அந்த எக்ஸ் வேல்யூ இன்ட்டு 3.14159 டிவைட் பை 118 போட்டாச்சு அப்போ இதில் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக ரேடியண்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு சைன் வேல்யூ கால்குலேட் பண்ணால் ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகுது அந்த ரிசல்ட் என்ன பண்ணுறீங்க 0.2F கொடுக்குறோம் ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறோம் இப்போ நான் சைனுங்கும்போது எக்ஸ் சைன் 90 சைன் 90 வந்து நமக்கு 1 0 ஸோ 1.00 ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அதே சேம் தான் சேம் எக்ஸ் வேல்யூ வாங்குகிறோம் காஸ் அப்ளை பண்ணுறீங்க ஸோ காசுக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காஸ் 90 வந்து நமக்கு 0 தெரியும் ஸோ 0.00 டிஸ்பிளே ஆகுது சைன் காஸ் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க டேன் இப்போ டேன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா டேனுக்கு வந்து நம்ம என்டர் எக்ஸ் வேல்யூ டேன் எக்ஸ் இன்ட்டு அதை நம்ம ஆல்ரெடினா கன்வெர்ட் பண்ணிடுவோம் டேன் 45 கொடுக்குறீங்க டேன் 45 கொடுத்தா ஆன்சர் வந்து 1.00 டேன் 45 எல்லாமே தெரியும் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க கொசிக்கன் தீட்டா பார்க்குறீங்க ஸோ 1 பை சைன் வந்து கொசைன் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸ் ஈக்குவல் 90 கொடுக்குறீங்க அப்போ சைன் 90 100 1 தான் கொசைன் 90 ஆட்டோமேட்டிக்காக 1 தான் ஸோ 1 பை 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக 1.00 வரும் நெக்ஸ்ட் 1 பை டென் நமக்கு வந்து காட் தீட்டா பார்க்குறீங்க ஸோ இங்கே காட் தீட்டா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்பில் வந்து எக்ஸை மட்டும் வாங்குறோம் அந்த எக்ஸை வந்து ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி 1 பை டென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காட் தீட்டா கிடச்சிரும் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்க சேம் 45 வேல்யூ தான் கொடுக்குறேன் ஸோ டென் 45 நமக்கு 1 தான்
அப்போ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஒன் பை ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்ங்கிற ரிசல்ட் வரும். லாஸ்ட் வந்து ஒன் பை காஸ் பார்க்குறீங்க, சீக்கன் தீட்டா பார்க்குறோம். இப்போ ஒன் பை சீக்கன் காஸ்னு சீக்கன் தீட்டா, ஸோ அங்கே எக்ஸ் வேல்யூ வாங்குறீங்க, அந்த எக்ஸ் வந்து ஒன் பை காஸ் கால்குலேட் பண்ணுறோம், அது ஒரு ஆன்சர். இப்போ வந்து காஸ் ஜீரோ என்டர் வேல்யூ நான் ஜீரோ கொடுத்துருக்கேன், காஸ் ஜீரோ வேல்யூ வந்து நம்ம ஒன், ஸோ ஒன் பை ஒன் ஈக்குவல் டு ஸோ ஒன்னுங்கிற ஆன்சர் வருது. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது டீஃபால்ட், சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் வந்து ஒன் டு டுவெண்ட்டி டூ கொடுக்காம வேறு ஏதாவது சாய்ஸ் கொடுத்தா என்ன? அப்போ டிஃபால்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? இன்வாலிட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறப்ப சாய்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுக்குறேன், ஸோ இன்வாலிட் சாய்ஸ் வருது. திரும்ப அந்த ஒயில் இந்த ஒயில் லூப்பை திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும், ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் சாய்ஸ் இருக்குது, சாய்ஸ் வந்து ஜீரோ. இப்போ நான் சாய்ஸ்க்கு ஜீரோ கொடுத்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன், ஃபாய் சாய்ஸ் ஜீரோன்னு ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம், ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ ஒயில் லூப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சாய்ஸ் வந்து நம்மனா ஒவ்வொரு டைம் நம்ம சாய்ஸ் கொடுக்கும்போதும் அந்த தட் இஸ் அந்த ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கல, ஏன்னா டிஸ்பிளே பண்ணால் நமக்கு வந்து என்னது பேஜ் காணாது. ஸோ அதனால் நம்ம நிறைய ஃபஸ்ட்டு டைம் மட்டும் டிஸ்பிளே பண்ணிவிட்டேன், ரிமைனிங் ஒவ்வொரு டைமும் அந்த டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும். அதில் சாய்ஸ் பேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். இது நம்ம நார்மலாக சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உள்ள டுவெண்ட்டி டூ ஃபங்க்ஷன்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பில்டின் யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் செந்த மெயில் டு எஸ்எஸ்சி சேனல் 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பைத்தான் பண்ணியிருக்கோம், அன்னான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.